தமிழ் டிவியின் பிரதான செய்திகள். இன்று 14ஆம் தேதி 4ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. இலங்கையில் அதிகரிக்கும் வைரசின் தாக்கம், சுகாதார அமைச்சரின் முக்கிய தகவல். எதிர்வரும் 19ஆம் தேதியின் பின்னர் வைரஸ் தொற்றை முழுமையாக ஒழித்த நாடாக இலங்கை மாறும் என்று கூறவில்லை என்று சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்துள்ளார். நாட்டை திறப்பது பற்றியே இல்லை என்றால் ஒரு சில நாட்களுக்குள் நாட்டில் தொற்று நோய் முழுமையாக ஒழிந்துவிடும் என்றும் தகவலை நான் கூறவில்லை என்று பவித்ரா வன்னியாராச்சி தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். நாட்டு மக்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியான செய்தி. கொழும்பு ஐடிஎச் வைத்தியசாலை மருத்துவரின் அறிவுரை. பழமையான வாழ்க்கை முறைக்கு எப்போதும் வருவதென்பதை பொது மக்களின் செயற்பாட்டுக்கு அமைய தீர்மானிக்கப்படும். இதனால் இந்த தொற்றின் முழுமையாக இல்லாமல் செய்வதற்கு பொதுமக்கள் தொடர்ந்தும் சுகாதார ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றார். அவ்வாறு இல்லாமல் மக்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக ஒன்று கூடினால் அமெரிக்கா, இத்தாலி, பிரித்தானியா நாடுகளைப் போன்ற பாரிய ஆபத்தினை சந்திக்க நேரிடும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார். கொழும்பு பொருளை அரச அச்சகத்தில் சற்று முன்னர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். 4 தீயணைப்பு வாகனங்கள், 20 தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தீயணைப்பு துறையின் செய்திகள் தெரிவிக்கின்றன. வடக்கில் முழுமையாக முடக்கப்பட்ட மற்றொரு கிராமத்துக்கு விடுதலை. மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தாராபுரம் கடந்த 8ஆம் தேதி அதிகாலை முதல் முழுமையாக முடக்கப்பட்ட நிலையில் குறித்த கிராமம் இன்று முதல் விடுவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு வேளையில் போலீசாரின் உத்தரவினை மீறி யாழ்ப்பாணத்தின் சில பகுதிகளில் புத்தாண்டு வழிபாடுகள் ஈடுபடும் பொதுமக்கள். புதுவருட தினமான இன்று கோவில்கள், பொது இடங்களில் கூடுவதை தவிர்க்குமாறு போலீசார் ஒலிபெருக்கி மூலமாக அறிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் யாழ்ப்பாண நகர் மற்றும் அதனை அண்டியுள்ள பகுதிகளில் கோவில்கள் பூட்டப்பட்டிருப்பதை அவதானிக்க முடிந்தது. இலங்கையில் வைரஸ் குணமடைந்தோர் எண்ணிக்கை 61ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் வைரஸினால் பாதிக்கப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை 219ஆக உயர்வடைந்திருக்கின்றது. இறந்தவர்களின் எண்ணிக்கை 7ஆக காணப்படுகின்றது. லண்டன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த யாழ்ப்பாணம் மயிலிட்டியைச் சேர்ந்தவர் வைரஸ் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார். 3 பிள்ளைகளின் தந்தையான சின்னையா அமிர்தலிங்கம் என்பவரே இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் வைரஸ் தொற்று பரவ காரணமானவர் என்று கூறப்படும் சுவிஸ் போதகர் சற்குணராசா மீண்டும் இலங்கை வந்தால் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்படுவார் என்று அரசு தகவல் தெரிவிக்கின்றன. கனடாவில் ஈழத்தமிழர் மரணம். நெடுந்தீவை பிறப்பிடமாகவும் வட்டக்கச்சி ராமநாதபுரத்தில் தற்போது கனடா டொரண்டோவில் வசித்து வந்த திருமதி புஷ்பராணி நாகராசா அவர்கள் வைரஸ் காரணமாக இன்று உயிரிழந்திருக்கின்றார். வைரஸ் தொற்று உள்ளது என்று முகப்புத்தகத்திலோ அல்லது வாட்ஸ்அப் குறும் தகவல்களிலோ தகவல் பரப்பினால் சட்ட நடவடிக்கை. ஹோரலை பெற்ற மத்திய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் சுய தனிமைப்படுத்தலில் இருந்தவர் காய்ச்சல் மற்றும் தொண்டைவலி காரணமாக 2 தினங்களுக்கு முன்பு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வைரஸ் தொற்றுக்கான எந்தவித அறிகுறியும் இல்லை என்று இரத்த பரிசோதனை அறிய முடிந்தது. வைத்தியசாலையில் இருந்து அவர் இன்று விடுவிக்கப்பட்டுள்ளார். மக்களை முன்னிறுத்தி அவர்களது நலன்களுக்காக அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் இடையூறு ஏற்படுத்துகின்றது என்பதே ரஞ்சன் ராமநாயக்கா கைது செய்யப்பட்டமை வெளிப்படுத்துகின்றது என்ற அக்கி மக்கள் சக்தி சுட்டிக்காட்டுகின்றது. முஸ்லிம் சமூகம் விழிக்காதவரை சமூகத்துக்கு பயன் தர அரசியலை உருவாக்க முடியாது. தாம் விரும்பும் முஸ்லிம் கட்சி யாரை ஆதரித்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பதும் எதிர்காலம் தாமும் கண்ணை மூடிக்கொண்டு எதிர்ப்பதுமான அரசியலை இலங்கை முஸ்லிம் சமூகம் மாற்றாதவரை சமூகத்துக்கான சிறந்த அரசியலை காண முடியாது என்று உலமா கட்சியின் தலைவர் முபாரக் அப்துல் மஜீத் அறிவித்துள்ளார். வவுனியாவில் மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிகிச்சை பலனின்றி இந்து மதகுரு மரணம். பவுனியா பூவரசங்குளம் பகுதியில் இன்று மாலை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் படுகாயமடைந்த 47 வயது மதிக்கத்தக்க இந்து மதகுரு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். திருகோணமலை கோயில்களில் ஒன்று கூடியவர்களை 21 நாட்கள் தனிமைப்படுத்திய போலீசார். ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் போலீசாரின் உத்தரவினையும் மீறி திருகோணமலை புதுவருட பூசை வழிபாடுகளுக்காக இந்து ஆலயங்களில் ஒன்று கூடியவர்கள் கைது செய்யப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். உப்புவழி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கன்னியா ஸ்ரீ காயத்ரி கோவிலில் ஒன்று கூடிய 13 பேர் உப்புவழி போலீஸாராலும், திருகோணமலை தலைமுக போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பத்ரகாளியம்மன் கோவிலில் ஒன்று கூடிய 11 பேர் தலைமுக போலீஸாரினாலும் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர்.
தனிமைப்படுத்தப்பட்ட செயற்பாடுகளை நிறைவு செய்தவர்கள் குறித்து ஆராய்வு. தனிமைப்படுத்தல் செயற்பாடுகளை நிறைவு செய்து வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் தொடர்பாக தேடி பார்ப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கா எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமுறையில் வைக்குமாறு நுகைகுட நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணல்காடு கடற்பகுதியில் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட 3 பேர் யாழ் சிறைச்சாலையில் 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இலங்கையில் சிக்கி தவிக்கும் 80 இந்தியர்களை தங்களை உடனடியாக மீட்க இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளனர். ஊரடங்கு உத்தரவுக்கு முன்னர் இந்தியாவிலிருந்து இலங்கை சென்ற 80 இந்தியர்கள் அங்கு சிக்கி தவித்து வருகின்றனர். வைரஸ் பரவல் காரணமாக அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ள காப்புறுதிதாரர்களுக்கு நிவாரணம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ஜெர்மனிய பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கின்றார். MSC கப்பலிலிருந்து ஆபத்தான நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 75 வயதுடைய ஜெர்மனிய பிரஜையே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். யாழ்ப்பாண வைத்தியசாலையில் பரிசோதிக்கப்பட்ட 17 பேருக்கு வைரஸ் தொற்று இல்லை என்று உறுதிப்படுத்தியிருக்கின்றார் வைத்தியர் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி. யாழ்ப்பாணத்தில் ஊரடங்கு வேளையில் இடம்பெற்ற பல்வேறு திருட்டுச் சம்பவங்களுடன் தொடர்புடைய 7 பேர் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மாவடிச்சேனை கிராமத்தில் தூக்கத்திலிருந்த 2 சிறுவர்கள் அவர்களது தந்தையினால் கிணற்றில் வீசப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கின்றது. சம்பவம் தொடர்பாக 40 வயதான தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். தலவாக்கல்லை வசிக்கும் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு புதிய மரக்கரை பொதிகளை திரு நித்தி மற்றும் அவரது துணைவியும் ஆசிரியருமாகிய நிசாந்தினி ஆகியோர் ஏற்பாட்டில் மனமு வந்து வழங்கப்பட்டுள்ளது. ஆரோக்கியமாக வாழ மரக்கரை உணவுகளை உண்ண வேண்டும் என்ற தூர நோக்கோடு செயல்பட்டு வழங்கிய தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளது. கடும் மழை காரணமாக நோவோட் கீழ்பிரிவு தோட்ட பகுதிகளில் 13 குடும்பங்களைச் சேர்ந்த 68 பேர் பாதிப்பு. அரசாங்கம் மக்கள் உயிர்களை காக்கவே முயற்சிக்க வேண்டுமே தவிர தேர்தல் நடத்த முயற்சிக்கக்கூடாது. நாட்டில் ஏற்பட்டுள்ள வைரஸ் தாக்கம் காரணமாக இன்று பலர் வேலை இழந்துள்ளனர். அவ்வாறு வேலை இழந்து செய்வதறியாது உள்ள 61,000 குடும்பங்களுக்கு இன்னும் 1 தினங்களில் 5,000 ரூபாய் கொடுப்பனவினை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்திருப்பதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் அறிவித்துள்ளார். புத்தாண்டை ஒட்டி மலேகத்திலுள்ள இந்து ஆலயங்களில் வழிபாடுகள் மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்றுள்ளன. இந்த புத்தாண்டு தினத்தை கருப்பு புத்தாண்டாக அனுஷ்டிக்கின்றேன் என்று சமூக சேவையாளர் திரு ராஜ்குமார் கேட்டுக்கொண்டார். ஒலிவில் தனிமைப்படுத்தல் முகாமிற்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஆயுர்வேத மருந்துகள் கையளிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்னா தமிழ் டிவியினூடாக. இன்று இலங்கையில் இடம்பெற்ற பிரதான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு செய்தி பார்வையொன்றில் உங்களை சந்திப்போம்.